ஆண்டவருக்குள் பிரியமான தேவப்பிள்ளைகளே, அரிமளம் கனவின் புனித சூசையப்பருடைய அன்பு பக்தர்களே, நாம் திருவருகை காலம் முதல் வாரத்தில் வியாழக்கிழமை December 1 இருக்கிறோம். இந்த நாள் இறைவன் நமக்கு கொடுத்த கொடை. இறைவனுடைய அருளும் ஆசிரும் நம்மோடு இருக்கவும், நம் குடும்பங்களை வழிநடத்தவும், அற்புத குழந்தையேசு நம்மை ஆசிர்வாதமாய் இந்த நாள் முழுவதும் வழிநடத்தி ஆசிர்வதித்து நம் குடும்பத்தையும் நம்மையும் காக்க உங்களுக்காக அரிமளத்தில் ஏறெடுத்து ஜெபிக்கிறோம். எனக்கு பிரியமான தேவப்பிள்ளைகளே, இன்றைக்கு நம் சிந்தனைக்காக திருச்சபை தந்திருக்கிற நற்செய்தி பகுதி மத்தேயு நற்செய்தி 7:21 மேலும் 24-27 வரை உள்ள வசனங்களை நமக்கு தருகிறது. ரெண்டு அடிப்படையான கேள்விகளை நாம் கேட்க வேண்டும். நாம் அனைவரும் உண்மையிலேயே கிறிஸ்தவர்களா? அப்படி நாம் கிறிஸ்தவர்களாக நினைக்கிறோம் என்றால், கடவுளுடைய வானக தந்தையினுடைய விருப்பத்தின்படி நாம் வாழ்கின்றோமா? இந்த இரண்டு கேள்விகளையும் நாம் சிந்திக்க வேண்டும். காரணம், இன்றைக்கு நற்செய்தியிலே ஆண்டவர் மத்தேயு நற்செய்தி 7:21 ஆண்டவரே ஆண்டவரே என்று என்னை நோக்கி கூப்பிடுகிற எல்லாரும் விண்ணரசுக்குள் செல்வதில்லை, மாறாக விண்ணகத்திலுள்ள என் தந்தையின் திருவுளப்படி செயல்படுகிறவரே செல்வார் என்கிறார். எனக்கு பிரியமான தேவப்பிள்ளைகளே, இயேசுவும் அவரது வார்த்தையும் நமது வாழ்வின் உறுதியான அடித்தளமாக உள்ளதா? ஆண்டவர் நற்செய்தியில பாறையின் மீது தன் வீட்டை கட்டுகிறவனையும் மணல் மீது தன் வீட்டை கட்டுகிறவனையும், பாறை மீது கட்டுகிறவனை அறிவாளி என்றும் மணல் மீது வீட்டை கட்டுகிறவன் முட்டாள் என்றும் சொல்லி, இறை வார்த்தையை கேட்டு அதன்படி தன் வாழ்க்கையை நடத்துகிறவன் பாறை மீது தன் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவான் என்கிறார். இறை வார்த்தையை கேட்டும் அதை புரிந்து கொண்டும் அதன்படி நடவாதவன் மணல் மீது தன் வீட்டை கட்டியவனுக்கு ஒப்பாவான். பாறை மீது வீட்டை கட்டியவன் எவ்வளவு பெரிய இயற்கை பேரழிவு, காற்று, பெரும் வல்லம் வந்தாலும் அவன் நம்பிக்கையோடு இருப்பான், அச்சமின்றி இருப்பான். காரணம், அவனுடைய வீடு பாறை மீது நன்றாக ஊன்றி இருக்கிறது. ஆனால் மணல் மீது வீட்டை கட்டியவன் சிறு வெள்ளம் வந்தால் கூட, சிறு காற்று அடித்தால் கூட அதுக்கு அழிவு அதிகம் வரும் என்ற அச்சத்தில் தான் வாழ்வான். கிறிஸ்தவர்களாகிய நமக்கு நம் வாழ்வுக்கு உறுதியான அடித்தளமாக இருப்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே. இயேசுவும் அவருடைய வார்த்தையும் நமது வாழ்வின் உறுதியான அடித்தளமாக இருக்கிறதா என்று தியானிப்போம். நாம் நமது வாழ்வை எப்படிப்பட்ட அடித்தளத்துடன் கட்டி கொண்டிருக்கிறோம், அதன் அடிப்படையிலேயே வரப்போகும் பேராபத்துக்களில் நம்மால் தாக்குப்பிடித்து தப்பித்து வாழ முடியும். கட்டிடத்தை கட்டுகிறவர்கள் மண்ணின் தன்மையையும் கால சூழ்நிலையையும் சிறப்பாக ஆய்ந்தறிந்து அது நேர்த்தியாக உள்ள நேரத்தில்தான் கட்டிடத்திற்கான அடித்தளமிடுவார்கள். எப்படிப்பட்ட மோசமான சூழ்நிலையிலும் கட்டிடமானது நிலைத்து நிற்கக்கூடிய அளவிற்கு கட்டுவதற்கு தொலைநோக்கு ஞானம் தேவை. மணல் மீது அடித்தளமிட்டு கட்டப்படும் வீடு இயற்கை பேரழிவுகளின் போது இடிந்து போவது உறுதி. 1 Cor 3:10 புனித பவுலடியார் அழகாக சொல்லுகிறார், கடவுள் எனக்கு அளித்த அருளின்படியே நான் கைத்தேர்ந்த கட்டிட கலைஞனைப் போல் அடித்தளமிட்டேன், அதன் மேல் வேறொருவர் கட்டுகிறார். ஒவ்வொருவரும் தாம் கட்டும் முறையை குறித்து கவனமாய் இருக்க வேண்டும். ஏனெனில் அடித்தளம் இட்டாயிற்று, இவ்வடித்தளம் இயேசு கிறிஸ்துவே என்கிறார். ஆக நம்முடைய வீடு கிறிஸ்து மீது கட்டப்பட்ட வீடாக இருக்க வேண்டும். திருச்சபை இந்த அடித்தளத்தை கட்டுகிறது. நாம் ஒவ்வொருவரும் திருச்சபை காட்டுகிற வழியில் இயேசுவின் வார்த்தையின்படி, இறை வார்த்தையின்படி நம் வீட்டை கட்ட வேண்டும். நாம் நம்முடைய விருப்பத்தின்படி அல்லது இந்த உலகத்தின் விருப்பத்தின்படி நம் வீட்டை கட்டினால் மணல் மீது வீட்டை கட்டுகிற அறிவற்றவனுக்கு நாம் ஒப்பாகி போவோம். நாம் அறிவிலிகளா அறிவாளிகளா? 1 Peter 5:8 ராயப்பர் நாம் இவ்வுலகில் வாழும்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லுவதற்கு, அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள், உங்கள் எதிரியாகிய அழகை யாரை விழுங்கலாம் என கர்ச்சிக்கும் சிங்கம் போல தேடி திரிகிறது என்று சொல்கிறார். அன்புக்குரிய தேவப்பிள்ளைகளே, நாம் மனிதர்களை ஏமாற்றி முட்டாள்களாக்கலாம், யாரையும் எவரையும் எங்கு முட்டாள்களாக்கலாம், ஆனால் ஆண்டவரை நம்மால் முட்டாளாக்க முடியாது என்பதை திருப்பாடல் 139:1-2 நாம் இப்படி படிக்கிறோம். ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கிறீர், நான் அமர்வதையும் எழுவதையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளையெல்லாம் தொலையிலிருந்தே உயிர்த்துணர்கிறீர் என்று கூறப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். கடவுள் நமது இதயத்து நோக்கங்களையும் கருத்துக்களையும் விருப்பங்களையும் தேர்வுகளையும் அறியக்கூடியவர். வாழ்வில் மிகவும் கடினமானது செவிமடுப்பது. நாம் நன்றாக செவிமடுக்கிறவர்களா? செவிமடுப்பது எப்படி என்று நமக்கு தெரியுமா? இதை பற்றி தெளிவாக அறிவது கடினமே. செவிமடுத்தல் என்பது
கேட்டலை விட மேலானது. செவிமடுத்தல் என்பது கேட்டு புரிந்து கொள்வதாகும். இன்றைய நற்செய்தியில் இயேசு ஒருவர் செவிமடுப்பதால் மட்டுமே நல்ல கிறிஸ்தவனாக இறையாட்சிக்குரியவனாக மாற முடியாது என்கிறார். ஏனெனில் கேட்டு புரிந்து கொண்டவர்கள் அதன்படி செயல்பட வேண்டும் என்பது கடவுளுடைய விருப்பமாக இறை வார்த்தையின்படி வாழ்வது இறையரசுக்கு நுழைவதற்கான நுழைவுச் சீட்டாக இருக்கிறது. இறை வார்த்தையின்படி வாழ்வது என்பது முழுமையாக இறை வார்த்தையையும் இறைவனையும் இறை விருப்பத்தையும் பற்றி கொண்டு அதற்கு முழுமையாக நம்மை அர்ப்பணிப்பது. அதாவது இறை வார்த்தையே நமது செயல்பாடுகளை, நம்முடைய அன்றாட செயல்களை, நம்முடைய திட்டங்களை இயேசு என்னும் உறுதியான பாறையின் மீது ஊன்றிய மக்களாய் நடைபெறுவதற்கு வழிநடத்த அனுமதிக்க வேண்டும். ஆக நம்முடைய செயல்களையும் நம் சிந்தனைகளையும் நம்முடைய வாழ்க்கையையும் இறை வார்த்தையே வழிநடத்தும்படி நாம் அனுமதிக்கிற அளவிற்கு இயேசு மீது உறுதியாக கட்டப்பட்ட விசுவாசமுள்ளவர்களாயிருக்க வேண்டும். இயேசு மற்றும் அவரது வார்த்தை மீது உறுதியாக கட்டப்படாத நமது வாழ்வு மணல் மீது வீட்டை கட்டியவரை போல எப்போதும் அழிவு வரலாம் என்ற பயத்திலேயே வாழ வேண்டியிருக்கும். ஆனால் இயேசுவின் வார்த்தையாகிய பாறை மீது தமது வாழ்வை கட்டுபவர்கள் எத்துணை இடர்வரினும் எத்துணை பேரிடர்வரினும் நம்பிக்கையோடு அச்சமின்றி உறுதியாக இருப்பார்கள். திருவருகை காலம் இயேசு நமது வாழ்வின் அடித்தளமாக இருக்கிறாரா இல்லையா என்று தியானிக்கும் காலம். இயேசு உலகிற்கு வந்து மனுவுரி எடுத்ததே ஒவ்வொருவருக்கும் அவர் நிறைவான வாழ்வளிக்க நமது வாழ்வின் அடித்தளமாக இருக்க விரும்பியே என்பதை நாம் அறிய வேண்டும். நமது வாழ்வை இயேசு என்னும் பாறை மீது கட்டியெழுப்ப அவரது வார்த்தையை கேட்டு புரிந்து கொண்டு அதன்படி வாழ்வதாகும். இயேசு என்னும் உறுதியான பாறை மீது நமது வாழ்வை கட்டியெழுப்புவோம். தேவ பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருவருமே உண்மையான கிறிஸ்தவர்களாக நம்மை கருதுகிறோமா? அப்படியானால் நாம் நமது வானக தந்தையின் விருப்பங்களை நிறைவேற்றுகிறவர்களாக வாழுகிறோமா என்று நாம் கேட்க வேண்டும். நாம் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்திருக்கலாம், நல்ல கிறிஸ்தவர்களாக செயல்பட்டிருக்கிறோமா? நல்ல கிறிஸ்தவர்களாக செயல்படுவது என்பது எப்பொழுதும் எல்லா சூழ்நிலைகளிலும் இறை விருப்பத்தை மட்டுமே நிறைவேற்றுகிறவர்களாக நாம் இருப்பது. இறை வார்த்தையை கேட்டால் போதாது, இறை வார்த்தையின்படி வாழுகிறவர்களே விண்ணரசு நுழைவார்கள் என்பதனால் நாம் பெயரளவில் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்தாலும் அருட்சாதனங்களை எல்லாம் பெற்றிருந்தாலும் அந்த அருட்சாதனங்கள் நமக்குள் ஏற்படுத்துகின்ற கனிகளாகிய ஃப்ரூட்ஃபுல்னஸை அடையாதவர்களாய், அதை வாழாதவர்களாய், இறை வார்த்தையின்படி வாழ முற்படாதவர்களாய் நாம் இருப்போம் என்றால் ஆண்டவரே ஆண்டவரே என்பவரெல்லாம் இறையரசில் நுழைய முடியாது என்பது நமக்கான எச்சரிக்கையாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். தேவ பிள்ளைகளே, நாம் எப்போதும் ஆண்டவருடைய அன்பால் இறை அன்பால் வழிநடத்தப்படுகிறோமா? இந்த இறை அன்பு மட்டும் நம்மை வழிநடத்துகிறதா? இந்த இறை அன்பும் இறைவன் மீதான அச்சமும் இறை அச்சமும் நம்மை கடவுளுடைய விருப்பத்தின்படி வாழுகிறவர்களாக மாற்றி இறையாட்சியின் பங்காளர்களாக மாற்றும் என்ற தேவ செய்தியை திருவருகை காலத்தின் ஐந்தாம் நாள் செய்தியாக நாம் பெற்று ஆண்டவரை எதிர்நோக்கி இருப்போம். ஆண்டவருடைய மகிமையான வருகைக்காக காத்திருக்கிற நாம் ஆண்டவர் எப்படி இஸ்ரவேல் மக்களுடைய எதிர்பார்ப்பின்படி அவர் முதல் முறை இவ்வுலகிலே மனுவரி எடுத்து வந்து நம்மோடு குடிகொள்ள திட்டமிட்டாரோ, ஆண்டவருடைய பாடுகள் மரணத்தின் உயிர்ப்பின் வழியாக நாம் மீட்கப்பட்டோமோ, அதுபோல நம்மை நடுத்தீர்க்கவும் அவர் வருவார் என்று சொல்லியிருக்கிறார். வருவார் என்ற உறுதியோடு நாம் காத்திருக்கிறோம். நம்முடைய காத்திருப்பு அன்றாடம் நம்மை சந்திக்க வரும் ஆண்டவரை எதிர்கொள்ளக்கூடியவர்களாய், அவருடைய அழைப்பை அவர் பிரசன்னத்தை உணரக்கூடியவர்களாய் வாழ இறை வார்த்தையை நாம் வாசித்து இறை வார்த்தையை புரிந்து கொண்டு இறை வார்த்தை நமக்கு காட்டும் பாதையில் நடக்கிறவர்களாய் இறை வார்த்தையின்படி வாழ்கிறவர்களாக இருப்போம். இறையரசை சொந்தமாக்கிக் கொள்வோம். இறையரசின் பங்காளிகளாவோம். ஆண்டவர் இயேசுவின் தேவதாய் அன்று ஆண்டவருடைய பிறப்புக்கு காத்திருந்தது போல ஆரோக்கிய அன்னை நம்மையும் இயேசுவுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளாக மாற்றுவாராக. அன்னை மரியாளோடு சூசையப்பர் ஆண்டவர் இயேசுவின் பிறப்பிற்காக காத்திருந்தது போல சூசையப்பருடைய உள்ளம் போல நாமும் அவருடைய பக்தர்கள் இயேசுவின் வருகைக்காக காத்திருப்போமாக. ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கனவின் புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமேன், ஆமேன், ஆமேன்.